அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஐந்து அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி முதலிய பல நூல்களையும் ஏற்றியுள்ளார் முதுமை பிளஸ் உரை மூதுரை மூதுரை என்பதற்கு தம் அறிவுரை என்பது பொருள் இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது இந்நூலில் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன மக்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பல நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கிறது சரி இப்போ உங்கள் நான் ஒன்று கேட்க போகிறேன் சொல்கிறீங்களா சார் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியவங்க யாராக இருந்தாலும் ஓகே ஆ உங்கள் கிட்டே எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி நானே சொல்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க உங்களை எப்பவுமே இருங்க பெரியவங்க சொல்கிறத கவனிங்க நீங்கள் செய்கின்ற வேலைகளை திறம்பட நல்லா செய்யுங்க சொல்வாங்களா இல்லையா வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் இல்லை பள்ளியில் இருக்க ஆசிரியர்களும் என்ன சொல்லுவாங்க நாங்கள் சொல்வதை நல்லா கவனியுங்க பாடம் நடத்தும் போது என்ன செய்யணும் நல்லா கவனியுங்க தான் பொருள் புரியும் உச்சரிப்பு தெளிவாக புரியும் லாமல் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா நீங்கள் அப்படி தான் உங்களால் தேர்வு நேரங்களில் கேட்கப்படும் எப்படிப்பட்ட வினாக்களுக்கும் விடைகளை தெளிவாக ஃபுல் கான்ஃபிடன்ஸோட எழுத முடியும் இல்லையா சரி இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் கவனிங்க கொக்கு தெரியுமா உங்களுக்கு கிரேன் கொக்கு கொக்கு என்ன செய்யணும்னா ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் காணப்படும் ஏன்னா அந்த நீர்நிலைகள்லாம் நிறைய மீன் இருக்கும் கொக்குக்கு மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அது கரையோரமாக நின்றுட்டு தண்ணீரில் போகிற மீன்களை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் பெரும்பாலும் அவை சின்ன சின்ன மீன்களாக தான் இருக்கும் அதனால் தனக்கு வேண்டிய பெரிய மீன் வரும் வரையில் பொறுமையாக காத்துட்ருக்கோம் தனக்கு வேண்டிய மீன் வரும்போது டக்குன்னு என்ன செய்யும் தன் அழகால் கொத்திட்டு போயிடும் அதுபோல் நாமும் பெரும்ப சொல்கிறது பெரியவங்க மற்றும் ஆசிரியர் சொல்கிற நல்ல செய்திகளை நம்ம நல்ல முறையில் நம்ம பிரெயினில் என்ன செய்யணும் மூளையில் சேவ் பண்ணி வச்சிடணும் நம்ம பிரெயின் தான் வந்து நமக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு சரியா அப்படி சேவ் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் உங்களுக்குன்னு பல தேர்வுகளை பல காம்படிஷன்ஸை நம்ம பள்ளியில் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த நேரத்தில் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்களையும் நல்ல உயர்வான இடத்தையும் நீங்கள் பெற முடியும் ஓகேவா சரி இப்போ என்ன செய்யலான்னா மூதுரை என்ற நம்ம பாடப்பகுதியில் வந்த செய்யுளை இருமுறை உங்களுக்கு படித்து காட்டப்போகிறேன் தெளிவான உச்சரிப்போடு படித்து காட்டுறேன் நீங்களும் என்ன செய்யணும் அதை நல்லா கவனித்து உச்சரிப்பை கவனித்து நீங்களும் அதே போல் சொல்லி பழகணும் ஓகேவா மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு ஔவையார் மோதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு எழுதனோங்க ஔவையார் அதாவது அடக்கம் அடக்கம்னா நிறைய பேர் ரொம்ப பணிவோடு இருப்பாங்க நம்ம வகுப்பறவியில் கூட பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் நல்ல ப்ரில்லியண்டாக ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க சில பேர் எந்தவாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எந்தவாக இருக்கிறதும் தப்பில்லை ஆனால் ஒரு சில குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பணியோடு இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நம்ம சொல்கிறத கேட்டுட்டு நம்மளை நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் சில பேர் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே தெரியல போல இருக்கு அதுக்கு தான் அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அவங்கள நம்ம வந்து ஈஸியாக வெண்ணிடலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு கடக்க கருதும் வேண்டாம் அப்படின்னா அவங்கள வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கவே கூடாது ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாங்கன்னு உடனே வந்து அவங்க வந்து அறிவில்லாதவங்க அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது யாரையுமே வந்து பார்த்த உடனே வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவங்களோட பழகணும் அவங்களுடைய ஹேபிட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அமைதியாக இருக்கிறவங்கள போய் அறிவில்லாதவங்க அப்படின்னு நம்ம தவறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்க அமைதியாக இருந்து என்ன செய்வாங்க வின் பண்ணிவிடுவாங்க சரியா அவங்க தகுந்த எக்ஸாம் தேர்வுகள் வரும்பொழுதோ போட்டிகள் காம்படிஷன்ஸ் வரும்பொழுதோ அதில் பார்ட்டிசுபேட் பண்ணி என்ன செய்வாங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வின் பண்ணிடுவாங்க ஓகேவா இது எதுக்கு சொ இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த கொக்கு இருக்குது இல்லைங்களா கொக்கு பார்த்துருக்கீங்களா தண்ணி இருக்கிற இடங்கள்லாம் வந்து கொக்கு காணப்படும் ஏன்னா அதுக்கு ரொம்ப ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் மீன்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நீர்நிலைகளில் மீன்கள் வந்து காணப்படும் அதில் மீனை சாப்பிடணும் தனக்கு இரையாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொக்கு வந்து அந்த கரையோரமாக நிற்கும் ஆனால் அந்த மீன்களை என்ன பண்ணும் இங்கே கொக்கு இருக்குது அப்படின்றதுனால அதுங்க இந்த பக்கம் வராது பெரிய மீன்கள்லாம் வராது யூஸ்வலாக குட்டி குட்டி மீன் சின்ன சின்ன மீன் தான் வந்து வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த கொக்குக்கு என்ன வேணும் நல்லா பெரிய மீனாக வேணும் அதனால் என்ன பண்ணோம் அப்படியே ஸ்டாச்சு ஸ்டாச்சுவட்டம் அப்படியே ஒற்றை காலில் அப்படியே நின்றுட்டே இருக்கும் சரியா ஏன்னா இந்த சின்ன மீன்கள்லாம் சாதாரணமாக போயிட்டே இருக்குது சரி யாரும் இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பெரிய மீன் வரும் இந்த கொக்கு என்ன பண்ணோம் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கும் தனக்கு தேவையான பெரிய மீன் உடனே டக்குன்னு தன்னுடைய அழகாலை கொத்தி தனக்கு இரையாக்கி கொள்ளும் அதுபோல் இந்த அமைதியாக இருக்கிறவங்களை வந்து என்ன செய்யக்கூடாது புத்திசாலி தானே இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து அவங்கள வின் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அவங்க அமைதியாக இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு த அந்த தகுந்த காலம் வரும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது என்ன செய்வாங்களாம் அந்த போட்டியில் கலந்துட்டு வின் பண்ணிவிடுவாங்க சரியா அதனால் நம்ம எப்பயுமே அமைதியாக இருந்து நம்ம வாழ்க்கையில் உயரணும் ஓகேவா சரி இப்போ இந்த பாடலுடைய பொருளை நான் படித்து காட்டுறேன் கவனிங்க மடையில் பாயின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் சரியா திருப்பி நான் மூதுரை செய்யல ஒரு முறை தெளிவான உச்சரிப்போட நிதானமாக சொல்கிறேன் நீங்களும் அவசரம் இல்லாமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம நிதானமாக கற்றுட்டா தான் அதுக்கப்புறம் ஃப்ளூஎண்ட்டாக ஈஸியாக சொல்ல முடியும் ஓகேவா மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்றென்னே கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அவ்வையார் இப்போது நீங்கள் இந்த பாடலையும் பொருளையும் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கேள்விகள் கேட்க போகிறேன் முயற்சி செஞ்சு பாருங்கள் இல்லை இன்னொரு முறை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா லிசன் அடக்கம் அடக்கம்னா என்ன அடக்கம்னா பணிவு அடக்கம் உடையார் அப்படின்னா பணிவு உடையவங்க அதாவது ஒபீடியன்ஸ் உடையவங்க அறிவிலர் அறிவிலர்னா என்ன அறிவில்லாதவங்க அதாவது புத்திசாலித்தனம் இல்லாதவங்க என்றெண்ணி என்ன நினச்சிட்டு அடக்கமுடையார் அறிவியலர் என்றெண்ணா என்ன அடக்கமுடையவங்க பணிவான குணமுடையவங்களை அறிவில்லாதவங்க புத்திசாலித்தனம் இல்லாதவங்க என்ன நினைச்சி கடக்க கருதவும் வேண்டா கடக்கனா என்ன வெளில அவங்கள வின் பண்ணிடலாம் அவங்கள அவங்க ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அதனால் அவங்கள நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதவும் கருதவும்னா என்ன நினைக்கிறது ஓகேவா அவங்கள பற்றி தவறான எண்ணத்தை நினைக்கவும் வேண்டா வேண்டானா அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அதாவது அடக்கமுடையார் அறிவிரார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டானா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது பணி உடையவங்கள அறிவில்லாதவங்க புத்திசாலித்தனம் இல்லாதவங்க என்று நினச்சி அவங்கள வின் பண்ணிடலாம் ஈஸியாக அவங்கள வெண்ணிடலாம் அப்படின்னு அவங்கள பற்றி நினைக்க கூடாது ஓகேவா மடைத்தலை அப்படின்னா என்ன மடைத்தலைனா பாயும் பகுதி நீர் நிறைந்துள்ள பகுதி நீர் வந்து பிள்ளையொண்டா ஓடிட்டே இருக்கிற இடத்த தான் மடைத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்களில் என்ன காணப்படும் மீன்கள் நிறைய காணப்படும் சரியா மீன்கள் நிறைய காணப்படும் ஓடு மீன் ஓட அதாவது இந்த கொக்கு வந்து வெயிட் இருக்கோம் தனக்கு தேவையான மீன் வரணும்னு காத்துட்டு இல்லை அப்போ என்ன செய்யணும்னா ஓடு மீன் ஓட நிறைய மீன்கள் ஓடும் ஆனால் குட்டி குட்டி மீன்களாக தான் இருக்கும் அது ஓட ஆனால் அந்த கொக்கு என்ன செய்யும் உருமீன் உருமீன் என்ன பெரிய மீன் அளவும் வருகின்ற வரையிலும் அதுக்கு வந்து குட்டி மீன் பிடிக்காது இப்போ நீ உங்களை சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க குட்டி குட்டி சாக்லேட்ஸும் போட்டிருக்கேன் பெரிய பெரிய கேட்ரிஸ் பெரிய பெரிய டைரி மில்க் போட்டிருக்கேன் அப்போ எதை எடுப்பீங்க பெரிய சாக்லேட் தானே நீங்கள் எடுப்பீங்க ஆ குட்டி சாக்லேட் எடுப்பீங்களா எது பெருசாக இருக்கோ அதுதான் எடுப்போம் இல்லையா போல் இந்த கொக்கு என்ன செய்யும் குட்டி குட்டி மீன்கள்லாம் போகும்பொழுது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக ஸ்டாச்சு வாட்டி நின்றுட்டுருக்குமா மீன் உரு உருமீன்னா தனக்கு தேவையான பெரிய மீன் சரியா வருமளவுனா வருகின்ற வரையிலும் வாடி இருக்குமாம் கொக்கு வாடினா அமைதியாக இருக்கும் வாடினா என்ன அதுக்காக அப்படியே ட்ரை ஆயிடும் இல்லை வாடி அதாவது அமைதியாக இருக்கும் சரியா அது போல் நம்ம என்ன செய்யணும் அடக்க முடியவங்க என்ன செய்யணும் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அடக்க முடியவங்க என்ன பண்ணணும் அடக்க முடியவங்க தனக்குரிய காலமரம் வரும் வரை அதாவது சந்தர்ப்பம் வரும் வரை அமைதியாக இருக்கணும் சரியா தன்னுடைய நேரம் வரும்பொழுது தனக்குரிய காம்படிஷன்ஸ் வரும்பொழுது தனக்குரிய தேர்வுகள் வரும்பொழுது தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து தான் யாருன்றதை ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா அதனால் அவங்கள வந்து அமைதியாக இருக்கிறவங்கள வந்து பணியோடு இருக்கிறவங்கள வந்து நம்ம தவறாக எண்ணக்கூடாது இந்த செய்யுள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தவறான எண்ணங்கள்லாம் நம்ம கைவிட்டு எல்லாரோடய நட்போடு பழகி நாமும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களோடையும் நல்லா இருக்கணும் ஓகேவா இந்த அதனால் இந்த பாடல் பொருளை வந்து அமைதியாக பொருள் ஸ்பெல் பண்ணி படிங்க பொருள் அறிந்து படிங்க எழுதி பாருங்கள் செய்யுளையும் பொருளையும் டெய்லி ஒரு முறை சொல்லி பார்த்துட்டு ஒன் டைம் ஒன்லி ஒன் டைம் பார்த்து எழுதுங்க இது உங்களுக்கு வந்து ரொம்ப மனசில் அழகாக பதிஞ்சிட்டு உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சில்ட்ரன் தேங்க்யூ